இதுவரை சித்ரா அவர்களினுடைய வழக்கில் புதிய திருப்பம் ஏற்பட்டிருக்கதாக தகவல்கள் வெளியாகியிருக்காது. என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சின்னத்திரை நடிகை சித்ரா தற்கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள அவரது கணவர் ஹேம்நாத்திற்கு ஜாமீன் வழங்கக்கூடாது அப்படின்னு ஹேம்நாத்தின் நண்பர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இடையீட்டு தாக்கல் மனு தாக்கல் செஞ்சிருக்கிறாரு. சின்னத்திரை நடிகை சித்ரா சென்னை நசரத்துப்பேட்டையில் உள்ள ஹோட்டல் அறையில் கடந்த டிசம்பர் 9ஆம் தேதி வந்து தூக்கிட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க. அவருக்கு தொழிலதிபர் ஹேமந்தோட பதிவு திருமணம் நடந்திருக்க நிலையில் திருமணமாகி 2 மாதத்தில் அவங்க தற்கொலை செஞ்சுக்கிட்டதுனால ஆர்டிஓ விசாரணை உத்தரவிடப்பட்டுச்சு. இதில் சித்ராவை தற்கொலைக்கு தூண்டியதாக கணவர் ஹேமந்த் கைது செய்தது நசரத்பேட்டை போலீஸ். 6 நாட்களாக விசாரணை நடந்த நிலையில் ஹேமந்த் கைது செய்யப்பட்டு பொன்னேரி கிளை சிறையில் அடைக்கப்பட்டார். பின்னர் அங்கிருந்து புழல் சிறைக்கு மாற்றமும் பட்டார். இந்த நிலையில் காஞ்சிபுரம் புதுப்பாக்கத்தை சேர்ந்த சையத் ரோஹித் என்பவர் இடையீட்டு மனுவை தாக்கல் செஞ்சிருக்கிறாரு. அந்த மனுவில் ஹேம்நாத் பல பெண்களோட தொடர்பு வைத்து கொண்டு பணம் பறித்து வந்திருக்கிறாரு. சித்ராவின் நடத்தை மீது சந்தேகம் கொண்டு அவரை மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் துன்புறுத்தியிருக்கிறாரு. பாண்டியன் ஸ்டோர்ஸ் கதிரோட சித்ரா காதல் காட்சிகள் நடிக்க எதிர்ப்பும் காட்டியிருந்தார். இருவரும் குறித்து அனைத்து தகவல்களும் தெரிந்த தன்னை இதுவரை போலீசார் விசாரணைக்கு அழைக்கல அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார். இதையடுத்து ஹேமந்தின் ஜாமீன் வழக்கின் விசாரணை ஜனவரி 21ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ரேகா நாயர் அவர்களும் வந்து எங்கிட்ட எல்லா ஆதாரமும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சித்ராவினுடைய பெற்றோர்களும் வந்து பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட எல்லா வீடியோக்களும் ஆதாரங்களும் இருக்குது, தக்க நேரத்தில் தான் அதை எங்களால் வெளியிட முடியும், மற்ற மாதிரியாக எந்த ஒரு செய்தி சேனலுக்கும் எங்களால் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரியாகவும் அவங்க வந்து பார்த்துருந்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. இப்போது இவர் வந்து திடீர்னு குறுக்கிட்டு இந்த மாதிரியாக ஒரு மனுவை தாக்கல் செஞ்சுருக்கிறது ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. சையத் ரோஹித் அப்படின்றவர் வந்து எதற்காக இப்படி செஞ்சுருக்கிறாரு, உண்மையிலேயே அவர்கிட்ட என்ன மாதிரியான ஆதாரங்கள் இருக்கும், இந்த ஹேம்நாத் எத்தனை வந்து பெண்களை ஏமாற்றி இருப்பார், அப்போ சித்ராவை வந்து என்ன மாதிரியாக சித்திரவதை பண்ணியிருப்பார் அப்படின்ற மாதிரியெல்லாம் யோசிக்கக்கூடிய அளவுக்கு இவர் ஒரு சைக்கோவாக இருந்திருப்பாரோ அப்படின்ற மாதிரியாகவும் ரசிகர்கள் யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ வந்து ஹேம்நாத்தினுடைய அந்த ஜாமீனுக்கு வந்து தடை விதிக்கிறதுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்குமோ அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. என்னதான் நடக்க போகுதுன்றத ஜனவரி 21ஆம் தேதி பார்க்கலாம். அன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய ஜாமீன் மனுவை தள்ளி வச்சிருக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்படியே போயிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை சித்ராவினுடைய இறப்புக்கு எப்போ வந்து நம்மளுக்கு நீதி கிடைக்குது அப்படின்றதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் சிம்பிளை கிளிக் பண்ணி மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க.